இடத்துல கரண்டாகவே வாங்கினீங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டை போட்டு உங்களோட டார்கெட் வந்து 27.5 இருந்தாகணும். வணக்கம் நண்பா, ஷிபா இனு காயினை பொறுத்தளவுக்கு என்னென்னமோ அப்டேட்லாம் வருது, பட் ப்ரைஸ் ஏற மாட்டேங்குதே. இப்போ ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு மேலே ஏறனாலுமே ரெண்டு வருஷத்தில், அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷத்தில் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து INR பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு 10 பைசாவது போகுமா அப்படின்றது தான் இப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுடைய கேள்வியாக இருக்கும். ஸோ அதன் முன்னாடி இப்ப நீங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கீங்களா? நேத்து நான் சொன்ன வீடியோ ப்ரொடக்ஷனும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வரைக்குமே 200% வரைக்குமே ரிசல்ட் வந்து ஒர்க் ஆயிருக்குது. ஷிபா காயினை பொறுத்தளவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 27.5 அப்படின்ற USD ப்ரைஸ்ல வந்து டார்கெட்டா வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை விட்டு கரெக்டா 1 பாயிண்ட் கூட மேலே ஏறாம அதுல இருந்து மார்க்கெட் இப்ப கீழே இறங்கி பிளக்சுவேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு சார்ட் ட்ரேடிங் மெக்கானிசம் தான் எல்லாமே. இந்த விஷயத்த ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே எல்லா காயின்லயுமே கன்சிஸ்டண்டா சூப்பரான ப்ராஃபிட்டை வந்து ஷார்ட் டேர்ம்லயே பார்க்கலாம். அதை எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ரெடி பை பண்ணிக்கிட்டு சார்ட் ரீடிங் மெக்கானிசமா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட நண்பர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வாட்ஸ்அப்ல வந்து, ப்ரோ நான் வந்து கிரிப்டோ கரன்சி இந்த சார்ட் ரீடிங் மெக்கானிசம பொறுத்த அளவுக்கு மெதுவா தான் ப்ரோ லேர்ன் பண்ணிக்க முடியும் என்னால, ஆனா உங்களோட வீடியோ கோர்ஸ் நான் பார்த்துட்டு கொஞ்சமா கத்துட்டு இருக்கும் போதே நான் வந்து 2000 ரூபீஸ் வரைக்குமே சூப்பரா ப்ராஃபிட் பார்த்திருக்கேன், அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு உங்களோட வீடியோ கோர்ஸ் வந்து அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிட்டு தேங்க்ஸுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியில் வந்து சார்ட் ட்ரேடிங் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக அமையும். கிரிப்டோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இப்போ செம பாசிட்டிவ் மூமெண்ட்டோட போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிக்காம கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்போவே கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸை பை பண்ணி நீங்களுமே ஷார்ட் டேர்மில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சரி ஓகேப்பா, ஷிபா காயின் வந்து அந்த 10 பைசான்னு சொல்றீங்க இல்லையா, அது 2 வருஷத்துல போகுமான்னு கேட்டீங்கன்னா அதை வந்து கண்டிப்பான முறையில இந்த வீடியோல வந்து ஒரு சில அனலிட்டிக்ஸ் பிரகாரம் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஷிபா காயின் பாத்தீங்கன்னா எதுக்காண்டி வெளியே வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மீம் காயினா பிரபலமா மக்களிடையில வந்து பேசப்பட்டு இருந்தது. ஷிபா காயின் வந்து வெளியே இன்ட்ரடியூஸ் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேரோட தான் அழைக்கப்பட்டுச்சு, அதாவது டோஜ் காயின் கில்லர் இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு நிக்நேம்ல தான் ஷிபா காயின் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது மூலியமா தான் மக்கள் இடையில வந்து ஏகப்பட்ட மக்கள்னால வாங்கப்பட்டுச்சு அந்த காயின் வந்து. ஸோ டோஜ் காயின் வந்து இப்ப ஈஸியா பாத்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் போச்சு, இப்ப வந்து 30 ரூபா 20 ரூபால வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்பயும் ஷிபா இனு காயின் போகாதுன்ற கேள்வி வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ டோஜ் காயின் ஹிஸ்டரியை வந்து கொஞ்சம் பெரட்டி பாத்தீங்கன்னா அது கடந்து வந்த பாதையை பார்க்கோம்னா ஷிபா இனு காயின் வந்து இன்னும் எத்தனை வருஷத்துல வந்து இந்த 10 பைசா போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால டோஜ் காயினை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2013 December 6 தான் டோஜ் காயின் அப்படின்ற ஒரு மீம் காயின் வந்து லான்ச் செய்யப்படுது ஓகேவா. ஸோ அப்படி லான்ச் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா December 6, 2013 லான்ச் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்படி டோஜ் காயின் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்படும் போது ப்ரைஸ் வந்து எத்தனை ஜீரோல வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா USD ப்ரைஸ்ல வந்து 3 ஜீரோ இருக்கு இல்லையா, அதாவது 0.00026 அப்படின்ற வேல்யூல தான் மோஸ்ட்லி லான்ச் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த 72 ஹவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா 300% வரைக்குமே அந்த மீம் காயின் ஏறிட்டு 0.00095 அப்படின்ற ப்ரைஸ்ல வந்து நிக்குது. ஸோ 72 ஹவர்ஸ்லயே 300% வரைக்குமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதே ப்ரைஸ்ல மெயின்டைன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது 2021 February வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்குது. எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு டோஜ் காயினை வந்து. ஸோ அந்த இடத்துல தான் டோஜ் காயினுக்கு ஒரு மொமெண்டமே கிடைச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான்
பிப்ரவரி மாசம் மொமெண்டம் கிடைக்குது, மே மாசம் 21ஆம் தேதி அந்த மொமெண்டமை யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட ஆல் டைம் ஹைன்னு கருதப்படுற 0.7 சென்ட் அப்படின்ற பிரைஸ்ல போய் நிக்குது டோஜ் காயின். வந்து இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னா இது ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே யூஎஸ்டி பிரைஸ்ல வந்து 3.30 தான் தக்க வச்சுட்டு இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா எலான் மஸ்கா சப்போர்ட் பண்ணாரு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப பிரைஸ் வந்து மொமெண்டம் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும் காலகட்டத்துல வந்து டோஜ் காயினோட மார்க்கெட் கேப் கரண்டா பாத்தீங்கன்னா 17.5 பில்லியன் கிட்ட இருக்குது. மார்க்கெட் கேப்போட ரேங்க்குமே பார்க்க போறீங்க 12th rank இருக்கு இல்லையா, அந்த ரேங்க்ல வந்து தக்க வச்சுட்டு இருக்குது டோஜ் காயின். வந்து குறிப்பா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் வந்து சப்ளை அப்படின்றது டோஜ் காயினுக்கு இன்ஃபினிட்டியா கருதப்பட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டோஜ் காயின் இன்ட்ரடியூஸ் ஆகும் போதே பிரைஸ் வந்து ஸ்டாண்டர்டா இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பட் ஷிபா காயினை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 2020ல தான் லான்ச் செய்யறாங்க ஷிபா காயினை. வந்து இப்ப பாத்தீங்கன்னா டோஜ் காயின் லான்ச் செஞ்சு 8 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த பிரைஸுக்கே வந்திருக்குது. ஆனா ஷிபா காயின் வந்து 2 வருஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-0 வந்து கட் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷிபா காயின் ஆகஸ்ட் மாசம் 2020ல வந்து லான்ச் செய்யப்படும் போது கிட்டத்தட்ட யூஎஸ்டி பிரைஸ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 8-0 இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில மொமெண்டம் நடந்துச்சு அதுக்குமே வந்து. அதுக்கப்புறமா 2021ல பாத்தீங்கன்னா மே மாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பர் மொமெண்டம் கிடைச்சு அதோட ஆல் டைம் ஹைய வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணிருக்குது அப்படின்னா இப்ப அந்த ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 60% வரைக்குமே லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போனோம்னா டோஜ் காயின் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் எடுத்திருக்குது யூஎஸ்டி பிரைஸ்ல இருந்து 2030 வந்து கட் பண்றதுக்காண்டி. ஆனா ஷிபா காயினை பொறுத்த அளவுக்கு 8-0 இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 4-0 வரைக்குமே கட் பண்ணிட்டு இப்ப 0.00026 30 இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா அதோட மார்க்கெட் சப்ளை இருக்கு இல்லையா, அதுதான் இப்போதைக்கு சொல்லப்பட்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 550 trillion கிட்ட கரண்ட் சப்ளை மட்டும் இருக்கிற காரணத்தினால ஏகப்பட்ட மக்கள் பை பண்ணாலுமே அந்த அளவுக்கு பிரைஸ் பிளக்சுவேஷன் வந்து மேலே ஏறி போக மாட்டேங்குது. ஆனா டோஜ் காயினை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஷிபா காயின் வந்து ஷார்ட் டேர்ம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே வந்து அதோட 4-0 வந்து கட் பண்ணி இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கிறதே பெரிய விஷயம் ஓகேவா. மார்க்கெட் கேப்புமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டோஜ் காயினுக்கு பாத்தீங்கன்னா 17.5 பில்லியன் கிட்ட இருக்குதா, அதே மாதிரி ஷிபா காயினுக்கும் பாத்தீங்கன்னா 17.3 பில்லியன் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ல வந்து ஈக்குவலா இருக்கு. ஆனா மார்க்கெட் சப்ளை இருக்கு இல்லையா அது வந்து அந்த பக்கம் இன்ஃபினிட்டியா இருந்தா கூட ஆரம்பிச்ச பிரைஸ் வந்து அதிகம் அப்படின்றதுனால இப்ப ஈஸியா INR பிரைஸ்ல வந்து 20 ரூபாய் கிட்ட போயிட்டு இருச்சு. ஆனா ஷிபா காயின் வந்து ஆரம்பிச்ச பிரைஸே பாத்தீங்கன்னா ரொம்ப 0 தள்ளிதான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதனால கண்டிப்பான முறையில ஷிபா காயின் ஹோல்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த 2 வருஷத்துல. இப்ப 2 இயர்ஸ் ஆயிருக்கு, 4-0 கட் பண்ணிருக்கு சரியா. ஸோ அடுத்த 2 வருஷத்துல இதே மாதிரி மொமெண்டம் வந்து ஷிபா காயினுக்கு நடந்தா மட்டும்தான் அடுத்த 2-0 கட் பண்ணி INR பிரைஸ்ல வந்து 10 பைசா அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்து நிற்கும். ஸோ அப்படி நடக்குமா அப்பா அந்த மொமெண்டம் வந்து இருக்குதா ஷிபா காயினுக்கு கரண்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்கள ட்விட்டர் பக்கம் இருக்கு இல்லையா அதில் வந்து கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட பேர்னிங் நடந்துட்டு இருக்கு. கடந்த 24 hoursல மட்டும் பார்த்தீங்கன்னா 29 millions ஆஃப் ஷிபா டோக்கன் வந்து பேர்ன் செய்யப்பட்டிருக்குது. ETH வேல்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய பில்லியனர்ஸ்னால ஷிபா காயின் ஹோல்ட் செய்யப்பட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் கரண்டா பார்த்தீங்கன்னா 62 trillion வரைக்குமே ஷிபா காயினை வந்து அந்த 1000 whales மட்டுமே ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் மொமெண்டமா ஷிபா காயினுக்கு வந்து கருதப்பட்டு இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மொமெண்டம் வந்து கண்டிப்பா அடுத்த 2 இயர்ஸ்க்கு கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துல வந்து 2-0 கட் பண்றது ஈஸி அப்படின்னு நான் சொல்றேன். எதுக்குன்னா முன்னாடி நடந்த 2 வருஷத்துல வந்து 4-0 வரைக்குமே கட் பண்ணிருக்குது ஓகேவா. ஸோ இந்த மொமெண்டம் வந்து ஷிபா காயினுக்கு கண்டிப்பா கண்டினியூ ஆகணும் 10 பைசா போறதுக்கு. கண்டிப்பா கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அதே அளவுக்கு வந்து மேஜிக் அப்படின்ற விஷயத்தையுமே நம்பணும். ஸோ அதனால ஷிபா காயின் வந்து ஒரு சில மேஜிக் ஆச்சு அப்படின்னா 1 ரூபா கூட போகலாம். அதே மாதிரி ஃபேக்டோட இதே மொமெண்டமோட போச்சுன்னா 10 பைசா போறதுக்குமே சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் எந்த ஒரு கிரிப்டோ காயினை வாங்கி ஹோல்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நீங்களா ஓன அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு
ஹோல்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த காயின் ப்ராஃபிட் தரும் அப்படின்ற விஷயத்தை வந்து கான்ஃபிடண்டாக நம்பிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது நிச்சயம். ஓகேவா? ஸோ ஷிபா காயினை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இப்போ ஃப்ளக்சுவேட் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து லைவ் சாட் மூலியமாக பார்த்துருவோம். வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஷிபா காயின் இருக்கலையா, அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காண்டி காயின் ஸ்டாட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலியமா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஷிபா காயின் முறைக்கொண்டு எல்லா காயினிலும் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் மொமெண்டமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஷிபா காயினை பொறுத்தளவு கரண்ட் ப்ரைஸ் வந்து யூஎஸ்டியில் வந்து 267 இருக்கலையா அப்படின்ற ப்ரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கடைசி 1 hour கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டா பார்த்தீங்கன்னா சைட் வேவ்ஸ்ல போக ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனால் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமா ட்ரேடிங் பண்ணிட்டு மார்க்கெட்டை வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கட்டத்தில் நேற்று நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா ஃபார்முலா, அதையே அப்ளை பண்ணுங்க. நேற்று நீங்க பார்த்த ப்ராஃபிட்ல இருந்து 26 வரும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த 20% இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 28.5 அப்படின்ற பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ அதனால நீங்க கரண்ட் ப்ரைஸ்ல வந்து கண்ணை மூடிட்டு 20% இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அனலைஸ் பண்ணிட்டு அப்படின்னா அவங்க டார்கெட் வந்து இன்னைக்கு மேக்சிமைஸா 28.5 இருந்தால் போதுமானது யூஎஸ்டியில வந்து. அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் சமயத்தில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, அது 24 அமைஞ்சிருக்குது. ஸோ 24 போகும்போது அங்கே வந்து 20% இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சமாக அப் ட்ரெண்ட் எடுக்கும்போது 27 போகும்போது விற்றுட்டு வெளியே வாங்க ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இதை விட்டு தாண்டி 28.5 அப்படின்ற ப்ரைஸையுமே தாண்டி மேலே போச்சுன்னா நீங்கள் கோடிக்கணக்காக ஆல்ரெடி ஷிபா காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அதில் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் பார்க்குற ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு இந்த பாயிண்டே போதுமானது இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு. ஸோ மார்க்கெட் கேப்புமே பார்த்தீங்கன்னா ஹோல் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட் கேப்புமே வந்து 2 trillion தாண்டி சூப்பராக மேனிபுலேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து கரெக்டாக ட்ரேடிங்கில் பயன்படுத்தி ப்ராஃபிட்டை வந்து பாருங்கள். லைன் சார்ட்லேயுமே ஷிபா காயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் வந்து 24 இருக்குது அப்படின்னா 26 ஸ்ட்ராங் சப்போர்ட் லைனை ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இங்கே 20% ப்ராஃபிட் பார்த்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்க சொல்கிறேன். ஒருவேளை கீழே போனால் கூட நீங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைனுமே பார்த்தீங்கன்னா ஷிபா காயினுக்கு வந்து 29 இருக்குது. பட் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணாமல் 28.5 வரும்போது செல் பண்ணிட்டு வெளியே வாங்க. மக்கள் இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்க்க போகணும்னா கூட பை அப்படின்ற பாயிண்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதிகமான மக்கள் வந்து இந்த மேனிபுலேஷன் டைமில் வந்து பை பண்ண தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ ஹோல்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், அதிகமாக ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஷிபா காயினை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் திரும்பவும் சொல்கிறேன், 24 இருக்கு இல்லையா அங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கினா கூட 26 24 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 24 வந்ததுக்கப்புறமா 20% புது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 27 போகும்போது ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளியே வரலாம். அதுவே நேற்று நீங்கள் பார்த்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 20% அமௌண்ட்டுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கூட 28.5 போகும்போது ப்ராஃபிட்டை பார்த்து வெளியே வாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.